வெல்கம் டு செல்வகோமு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் வச்சு ஒரு கொஜ்ஜி தான் பண்ண போகிறேன். இது வந்து இட்லி, தோசை, வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். நான் இப்போது ஒரு சின்ன எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். இது இருக்கட்டும். இப்போது இதுக்கு மசால் ரெடி பண்ணிக்கிடுவோம். ஒரு 6 வத்தல் வச்சுருக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கிறேன், 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் மல்லி. இது எல்லாத்தையும் வெறும் வாணலியில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விடாமல் வறுத்துக்குவோம். கொஞ்சம் நல்ல செவக்க வறுத்துக்குவோம். இது கூட இந்த வத்தலையும் சேர்த்துக்கிடுவோம். நம்ம எடுத்துருக்கிற கத்திரிக்காய் அளவுக்கு தகுந்தாக்கில் இந்த மசாலாவை நம்ம கூட்டிக்கிடலாம், குறைச்சிக்கலாம். நான் 4 கத்திரிக்காய் கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயாக இருந்தது, அதனால் இந்த டிஷ் பண்ணுறேன். இப்போது எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இப்போ இந்த கத்திரிக்காயை நறுக்குனதை இதில் போட்டு வதக்குவோம். இது எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும். தண்ணியெலாம் தெளிக்க வேண்டாம். இப்போ நம்ம வறுத்தது ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி இதை திரிச்சிட்டு வந்துடுவோம். இது கொஞ்சம் ஆறட்டும், திரிச்சிட்டு வந்துடுவோம். இப்போது வதங்குறதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துருக்குறேன். இதுக்கு தேவையான உப்பை இந்த வதங்குற கத்திரிக்காயிலேயே போட்டுருதேன். அப்போ தான் நமக்கு ஈஸியாகவும் வதங்கிடும். இப்போ இதை நல்லா மூடி வச்சு வேக விடுவோம். எண்ணெயிலே வதக்கி விடுவோம். ஓரளவு வதங்கி வந்துடுச்சு. நம்ம இதை இப்படி ஒரு மேச்சர் வச்சு அமுக்கினாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்ல மையாக அரைச்சிடலாம். இப்போது நான் இதை அமுக்கி பார்த்தா நல்லா அமுங்கிடுச்சுன்னா இதை இப்படியே வச்சுக்கிட போகிறேன். அப்படி இல்லைன்னா எடுத்து வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம நல்ல மையாக மசிச்சுக்கலாம். இப்போ நல்ல மசிஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே வாணலியை வச்சுருக்கிறேன். அதில் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1 பல்லாரி நறுக்கி வச்சுருக்கிறேன். கடுகு போட்டுக்கிடுதேன். கடுகு வெடித்த உடனே 1 பல்லாரியை நறுக்குனதை கொஞ்சம் பொடிசாக தான் நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்குவோம். இதில் நான் தக்காளி சேர்க்கலை. நான் ஒரு சின்ன துண்டு புளி ஃபஸ்ட்டே காமிச்சேன்ல, அந்த அளவு தான் நம்ம புளி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் தேவைன்னா 1 தக்காளி இந்நேரம் நீங்கள் வதக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஆனால் புளி போட்டு வச்சா மட்டும்தான் இது நல்லாயிருக்கும். தக்காளி இதில் சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போது நான் புளியை கரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம் வதங்கின உடனே இந்த புளி தண்ணியை அதில் ஊற்றிடுவோம். நம்ம ஏற்கனவே மஞ்சப்பொடி போட்டிருக்கோம், உப்பும் போட்டுட்டோம். இப்போது இந்த மசாலா கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதித்த உடனே இப்போது இந்த கத்திரிக்காய் மசித்து வச்சதையும் அதில் சேர்த்துருவோம். இதுவும் சேர்ந்து ஒன்று போல் கொதிக்கட்டும். இப்போது அரைச்சி வச்ச பொடியும் இதில் சேர்த்துருவோம். அவ்வளோத்தையும் போட்டுற வேண்டியதாக, நம்ம இதுக்கு தகுந்தாக்கில் தான் பொடி எடுத்து நுணுக்கியிருக்கிறோம். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இந்நேரம் நமக்கு தேவைன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நீ மிக்சியை கழுவி தண்ணி சேர்த்துக்கிடுவேன். இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப கட்டியாக இருக்குது. இது ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ஓரளவு நம்ம இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நம்ம வைக்க போகிறோம். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. கொதித்து பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் மல்லியும் கருவேப்பிலையும் தூவுகிறேன்.
ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுனா செல்வகுமு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு ருசியான ஒரு கத்திரிக்காய் கொச்சி, வித்தியாசமானது, டேஸ்டாகவும் இருக்கும். இதில் நம்ம தேங்காய் எதுவுமே சேர்க்கலை. இப்போது நான் இட்லிக்கு தான் இதை செய்திருக்கிறேன். செய்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.